சிஎஸ்கே வர்சஸ் சிஎஸ்கே தான். ஆஷிஷ் நகரா வந்து அந்த என்ன படுத்த அது என்ன வைதிக்கு காத்திருந்தாலும் தானே இது இளநி கடை அங்கேருந்து கயிறு போட்டுருக்காரு அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அந்த அந்த பிளான்லாம் அப்படியே பயன்படுத்தி தான் அவங்க ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா. பட் யோசிச்சு பண்ணி அங்கே ஷமி கிடையாது ஓகேங்களா. இப்போ சந்தீப் ஆரியர் அவங்க எடுத்துருக்கிறாங்க தமிழ் அது அது ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேங்கிறத தாண்டி ஒரு மினி தமிழ்நாடு டீம் இப்போ அஞ்சு பேராக வேற அவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஜிடி இந்த வருஷம் பிளே ஆஃப் போகிறாங்க அப்படின்னா அது என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், நான் நல்லா பேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார் போன வருஷமும் பண்ணார். சாய் கிஷோர் என்ன சொன்னார்னா உங்களை ஆரம்பத்தில் யூஸ் பண்ணலையே அப்புறம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன சொன்னார்னா சரி கிளியராக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ட்ரையாக இல்லை, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் திரும்ப திரும்பும் போது என்ன யூஸ் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் போன வருஷம் கேன் கேம்சன் வந்து அவர் இல்லைங்கிறனால தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதாகவே சாய் சுதர்ஷன் சொன்னார். எல்லாமே மண்டியை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பார்ப்போம் இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு, இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரே நேரத்தில் ரொம்ப சந்தோஷம். Any summer holidays kanna call GT Holidays ku panna GT Holidays South India's number one travel brand. Next match oda or chinna or glimpse mattum neenga engitte share panna nalla irukum nenikiren. Tuesday CSK versus GT and match vandu namba chepakla da nadakka podu. Indha take away vechi CSK enna pannuvaanga GT enna pannala. இப்போ சிஎஸ்கே வர்சஸ் சிஎஸ்கே தான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் சிஎஸ்கே வர்சஸ் சிஎஸ்கே தான். ஆஷிஷ் நகரா வந்து அந்த என்ன படுத்த அது என்ன வைதிக்கு காத்திருந்தாலும் தானே இது இளநி கடை அங்கேருந்து கயிறு போட்டுருக்காரு அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அந்த அந்த பிளான்லாம் அப்படியே பயன்படுத்தி தான் அவங்க ரெண்டு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒன்று இவங்க மாதிரியே இவங்களால பண்ண முடியாது. அதாவது ஒரு மேட்ச் போன வருஷம் ஜெயிச்சாங்க ஆரம்பத்தில் ஜெயிச்சாங்கல்ல, ஸோ திரும்ப அது பண்ண முடியல, திரும்ப ஃபைனலில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு கில்லு இங்கே கில் இங்கே ஆட போகிறாரு. ஐயோ சிஎஸ்கே தெரியல சேப்போக்களை ஜெயிக்கிறதுங்கிறது அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அது ஆர்சிபி பார்த்துருப்பாங்க, எம்ஐ இப்போ ரீசெண்ட் ஃபஸ்ட் டைமில் பார்த்துருக்காங்க, முன்னாடி காலகட்டத்தில் எம்ஐ வின் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ சிஎஸ்கே அகேன்ஸ்ட் ஆட முடியாது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசுகிற அந்த பிளான் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இது சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் காமிச்சிட்டாங்க. மொதல் ரெண்டு பேட்டர்ஸ் பவர் பிளே இப்படி தான் ஆட போகிறாங்க, அடுத்து நாங்கள் ஸ்பின்னை இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோம், உங்கள் டீமை நாங்கள் இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோம், உங்களோட பிளானுக்கு தான் நாங்கள் வரப்போகிறோன்னு. அந்த பக்கம் ஆஷிஷ் நகர் அப்போ அவர் டீமோட வராரு. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஷமி கிடையாது ஓகேங்களா. இப்போ சந்தீப் ஆரியர் அவங்க எடுத்துருக்கிறாங்க தமிழ் அது அது ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேங்கிறத தாண்டி ஒரு மினி தமிழ்நாடு டீம் இப்போ அஞ்சு பேராக வேற அவங்க உள்ளே வந்திருக்காங்க. சாய் கிஷோர், ஷாருக் கான், சாய் சுதர்ஷன் இவங்கெல்லாம் தமிழ்நாடு பேசியிருக்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான். பட் இதை வச்சு சிஎஸ்கே வின் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நான் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கான விஷயம். பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறது, நீங்கள் ருட்டுக்கு கேட்டிங்கள ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்குமான்னு, அதுதான் இப்போ கில்லு கிட்ட நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கில்லு இங்கே எப்படி ஆடப்போறாரு, சரி சிஎஸ்கே கிட்ட ஒரு அம்பருன்னு அவர்கிட்ட அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், அந்த டீமுக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டு. ஃப்யூச்சர் தான் நான் அவர் இந்த சீசன்லேருந்து 200 அடிப்பார்னு நான் பெய் தைரியமாக சொல்லிக்கிறேன். சேப்பாக்கில் இந்த டீம் இந்த சிஎஸ்கே அகேன்ஸ்டாக 50 அடிச்சிட்டாருன்னா இந்த சீசனில் இன்னும் 200 அடிப்பார். ஆரஞ்சு கேப் ஃபைட்டில் அவரும் இருப்பார்னு நான் தைரியமாக சொல்லுவேன். இதுக்கு முன்னாடியே அவர் ஜிடி கப் வின் பண்ணும்போது அவர் விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா ஜிடி இந்த வருஷம் பிளே ஆஃப் போகிறாங்க அப்படின்னா அது என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், நான் நல்லா பேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார் போன வருஷமும் பண்ணார். பட் இப்போது கேப்டனாக வேற இருக்காருங்கிறதுனால அவருக்குள்ளே இன்னும் அந்த வைராக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ ருட்ராஜ் கிக்வாத் இந்தியாவுக்கு கேப்டனாக அவர் ஆகிட்டார், கோல்டு அடிச்சிட்டார். இங்கே ஒருத்தவரை இவர் தான் ஃபியூச்சர் இந்தியா, இப்போ இவர் ஃபியூச்சர் இந்தியாவுக்கு கேப்டனாக விராட் கோலியோட விராட் கோலியோட ஜேர்னி இப்படி தான் இருந்துச்சு. ஒருவேளை ஐபிஎல் இருந்திருந்தால் முன்னாடி சச்சின் இப்படி தான் ஆகியிருந்திருப்பார் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இப்போது நெக்ஸ்ட் ஜென் கேப்டன்ஸ் ஸோ மோத போங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே ஃபைனலாக ஒன்றே ஒன்று ஜிடியில் ஒரு மிஸ் ஆகிற வந்து பார்த்தா ரெண்டு பிளேயர்ஸ், ஒன்று ஷமி இன்னொன்று ஹர்திக் பாண்டியா. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் 2 இயர்ஸாக ரொம்ப பெருசு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா எங்கனாலுமே பேட் பண்ணுவார், எங்கனாலுமே பவுல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விஷயம். சமி சேம் அந்த ஃபஸ்ட்டு அந்த பவர் பிளேயர்ஸில் அவர் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டிஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். 28 ஒரு ஒரு சீசனில் ஃபுல்லாக எடுக்கணுங்கிறது அது பெரிய விஷயம். அப்படிங்கும் போது இந்த ரெண்டு எக்ஸ்பேக்டரை மிஸ் பண்ணிவிட்டு யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியா இல்லாத பொழுது இல்லை அப்படின்னா என்ன விஷயம் ஆகுதுன்னா ரெண்டு பிளேயர் அவங்க உள்ளே சேர்க்க வேண்டியது ஆகுது பேட்டிங்க்கும் பவுலிங்க்கும். ஹர்திக் பாண்டியா அதை பண்ணலை அப்படின்னாலும் ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பீரியன்ஸ் விஷயத்தில் ஒன்று பண்ணார். அதாவது சொல்லுவாங்க பால் கொஞ்சம் லைட்டாக ஸ்விங் ஆகுது மூவ் ஆகுதுன்னா ஹர்திக் பாண்டியா வந்து போட்டுருவாரு. பட் இப்போ அதுதானே அவங்க மிஸ் பண்ணுறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷமி இல்லை, சந்தீப் ஆரியர் எடுத்துருக்குறாங்க. பட் உமேஷ் யாதவ் இருக்கிறாரு, உமேஷ் யாதவ் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் கொடுக்குவாரு அப்படிங்கிறது தெரியலை. பட் சந்தீப் ஆரியர் எடுத்துருக்கும் பொழுது மேபி சந்தீப் ஆரியர் நான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபியோ விஜயசாரியோ பார்க்கும்பொழுது ஒருவேளை தமிழ்நாடு பவுலிங் பண்ணும்பொழுது நீங்கள் ஸ்கோர் கார்ட்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரு விக்கெட் இருக்கும். பட் சந்தீப் ஆரியருக்கு என்ன சொல்கிறது அவ்வளோ வாய்ப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஐபிஎல் போட்டிலையும் ஐபிஎல் சீரீஸ்லேயே அவருக்கு கிடைக்கல. எம்ஐ எடுத்தாங்க பெஞ்ச் பண்ணுவாங்க, கேகேஆரில் இருப்பார் ரெண்டு மேட்ச் ஆடுவார் பெஞ்ச் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் மேபி சந்தீப் வாரியர் அந்த இடத்த ஃபில் பண்ணுவார்னு சொல்ல அந்த அந்த நம்பரில் அவர் தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மேபி இருப்பார், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உமர் ஜாய்லாம் இருக்கிறாங்க ஆல்ரவுண்டராக, ஹர்திக் பாண்டியாக்காக ஹர்திக் பாண்டிய இடத்துல பயன்படுத்தலாம், இல்லை மேலே கேன் வில்லியம்ஸனை பெஞ்ச் பண்ணிவிட்டு சாய் சுதர்ஷனை ஆட வச்சுட்டு கீழே உமர் ஜாயை பயன்படுத்தினா அவர் நியூ பாலில் ரொம்ப நல்லாவே ஸ்விங் பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேண்ட்ருக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறது, ரைட் ஹேண்ட்ருக்கு வெளில எடுத்துகிட்டு வருது, அண்ட் உள்ளே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படிங்கும்பொழுது அந்த காம்பினேஷன் ப்ளஸ் நெஹ்ராவோட அதான் அந்த காம்பினேஷனை எப்படி இவங்க கொண்டு வர போகிறாங்க, அந்த காம்பினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போதா, சிஎஸ்கே கேட்கறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னா டக்குன்னு அதை மாத்திரே வேணாம், அடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா சிஎஸ்கே இங்கே டென்னில் அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக பார்ப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு பிளேயர் பற்றி மட்டும் பேசணும்னு எனக்கு ரொம்ப ஈகராகவே இருக்கு. ஏன்னா இவருக்கும் வாய்ப்பு, ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், ஆனால் இவருக்கு வாய்ப்புகள் ஐபிஎல் இப்போ தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது சாய் கிஷோர் பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். சாய் கிஷோர் இந்த ஐபிஎல்ல அவரோட ரோல் என்னவா இருக்கும், ஏன்னா புது மேனேஜ்மெண்ட் போய் ஆடுறாரு அப்படிங்கும் போது அவருக்கு என்ன மாதிரி ரோல்? முந்தின வருஷம் அவரை யூஸ் பண்ணாங்க ஜிடியில், அப்போ என்ன சொன்னார் சாய் கிஷோர் என்ன சொன்னார்னா, உங்களை ஆரம்பத்தில் யூஸ் பண்ணலையே அப்புறம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன சொன்னார்னா, சி கிளியராக இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ட்ரையாக இல்லை, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் திரும்புதுங்கும் போது என்ன யூஸ் பண்ணாங்க, பட் போன வருஷம் அவர் யூஸ் பண்ணலை, ரொம்ப மிஸ்ட்ரியாக தான் இருந்தது, ஏமாற்றமாக இருந்தது. பட் இந்த தடவை அவங்களுக்கு அந்த அதான் ரஷித் கான் ஒரு பக்கம், ராகுல் டெவோத்தியா ஒரு பக்கம் நல்லா வேற ஆடி இருக்கிறாரு ஹரியானாக்காக சூப்பராக இந்த வருஷம் விஜயா சார் அவங்க வந்துருக்குறாங்க, அவ்வளோ தூரம் வந்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஸோ அவர் டெவோத்தியா ஒரு காரணம். ஸோ அவர் பேட்டிங்கும் வச்சிருக்கிறாரு அப்படிங்கும்பொழுது அங்கே தான் ஒரு சாய் கிஷோர் லைட்டாக ஒரு பின்னாடி போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பின்னர் சொல்ல இன்றைக்கி ஏன்னா நூர் அகமது அவங்க போன வருஷம் நிறையா யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கும்பொழுது எப்படி பயன்படுத்த போகிறாங்க, அகமதாபாத்தில் இவ்வளோ ஸ்பின்னர்ஸா அப்படிங்கும்பொழுது தான் மேபி சேப்பாக்கில் போன வருஷம் ஜிடி ஆடும்போது சாய் கிஷோர் உட்கார தான் வச்சுருந்தாங்க, நூர் அகமது ரஷித் கான் இந்த மாதிரி தான் அவங்க போனாங்க. ஸோ இது இப்போ நீங்கள் சேப்பாக்க சொல்லுங்கள் லக்னோலேயே அவங்க வரும்பொழுது என்ன பண்ண போகிறாங்க. ஸோ பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு சாய் கிஷோருக்கு கிடைக்கணும், பட் ஆனால் அவங்களோட கால் என்னவா இருக்க பொழுது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஒரு அஞ்சு தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, அஞ்சு தமிழ்நாடு பிளேயர்ஸில் ஐ திங்க் ஒரு ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேபி இப்போ சாய் கிஷோர் சாய் சந்தீப் வாரியருக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே சாய் சுதர்ஷன் போன வருஷம் கேன் வில்லியம்சன் வந்து அவர் இல்லைங்கிறதால தான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதாவே சாய் சுதர்ஷன் சொன்னார். இப்போது கேன் வில்லியம்சன் இருக்கிறாரு தெரியல, இவர் தான் நெக்ஸ்ட்டு அதாவது இந்தியாவில் இவர் தான் அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எல்லாமே மண்டே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பார்ப்போம், இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரே நேரத்தில் ரொம்ப சந்தோஷம். விஜயசங்கருக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், சந்தீப் வாரியருக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் நான் நம்புகிறேன், ரெண்டு பேர் சாய் சுதர்ஷனுக்கும் கிடச்சிரும் நான் நம்புகிறேன். அண்ட் மேபி ஷார்ட்டாக மேபி இம்பாக்ட் பிளேயர் மேபி சாய் கிஷோர் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணலாம். பட் அஞ்சு தமிழ்நாடு பேர் தான் ஆனால் அது அன்பிலீவபிள்ங்க. சீரியஸ்லி இந்த எப்படி இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நாலு பேர் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்காக ஒரு அஞ்சு பேர் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்காகவும், பஞ்சாப் பிளேயர்ஸ் எப்பவுமே ஒரு பஞ்சாப் கிங்ஸில் ஒரு மூணு பேர் இருப்பாங்க எழுதப்படாத ஒரு விதி, அந்த மாதிரி குஜராத் டீமில் வந்து அது எழுதப்படாத ஒரு விதியாக தமிழ்நாடு பிளேயர்ஸ் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பார்ப்போம். சூப்பர். நீங்கள் இங்கே எப்படி சாண்ட்னர் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்காங்க, அங்கே வந்து இதே மாதிரி வாய்ப்புகள் மறுக்கப்படல, வாய்ப்புகள் கிடைக்காம ஆனால் ஒரு விஷயம் சிஎஸ்கே பண்ணுறாங்க, என்ன தினமும் பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் வந்து ஆக்ஷனுக்கு சில டைம் போய் ஆக்ஷனுக்கு போகாமல் நல்லா காசு ஏற்றி விட்டு பணக்காரா அதுவும் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்சும் சூப்பராகவே இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ இந்த இன்டர்வியூ நீங்கள் கொடுத்ததுக்கு, நன்றி. Any summer holidays kanna call GT Holidays ku panna GT Holidays South India's number one travel brand.